இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு கடாய் இல்லைனா ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் பண்ணுறதுனால தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் பண்ணால் தான் வந்து சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்து இதை இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கப்பு மாவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அது வந்து ஒரு சில பேரோட மாவு பொறுத்து இருக்குது. இது வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சால் தான் சப்பாத்தி வந்து இன்னமும் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவு எவ்வளோ நேரம் பிசைகிறோமோ அவ்வளோ நேரம் அது நல்லா வந்து சாஃப்டாக வரும். இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour மூடி வச்சுருங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நான் இப்போ வெளியே எடுத்துட்டேன். இதை மறுபடியும் வந்துட்டு ஒரு டேபிளுக்கோ இல்லை வந்து ஒரு ஸ்லாபுக்கு மாற்றிட்டு இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க ரோல் பண்ணி. இப்போது நான் மா வந்து பாட் பாட்டாக பிரித்து அது வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாவு தேய்க்கிறதுக்குள்ளே இங்கே வந்து தோசைக்கல்லில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச மாவை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். தோசைக்கல் வந்துட்டு நல்லா சூடாக இருந்தால் தான் வந்து சப்பாத்தி நல்லா வரும். இது வந்து 30 seconds திருப்பி விட்டுக்கோங்க. அதாவது ஒரு சைடு வந்து 30 seconds குக் ஆகணும். திருப்பி விட்ட அப்புறம் இங்கே நான் வந்து இன்னொரு பக்கம் அந்த ஸ்டவ்வில் வந்துட்டு கல் எதுவுமே போடாமல் வெறுமான ஸ்டவ்வில் வந்து நம்ம 30 seconds குக் பண்ண சப்பாத்தியை போடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு. இப்போ இதை மறுபடியும் அந்த திருப்பி விட்டுக்கோங்க. எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை உங்களுக்கு இப்போ வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ங்க.